க்ரோபேக்கோட லைஃப் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து க்ரோபேக் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன், சரிங்களா? என்ன நான் இந்த மாடி தோட்டத்தில் வச்சுக்க க்ரோபேக் தான் வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்படி தூக்குனீங்க அப்படின்னா ஃபுல் வெயிட் என்னாங்கன்னா நம்மளோட கைக்கு தான் வரும், நம்ம இப்படி எடுக்க முடியும். இஸ் 18x18, சரிங்களா? இதில் வந்து மரம் இப்படி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நம்ம இதில் சேல வச்சுக்கலாம். ஒரிஜினல் ரா மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 30% ஆஃபரோடு தான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு, சரிங்களா? க்ரோபேக் சீக்கிரம் இத்து போகாது, ஏன்னா வரக்கூடிய வாட்டர் எக்ஸைட் வாட்டர், அதாவது யூவி ஸ்டெபிலைசர் இருக்குங்க, சீக்கிரமாக கலர் உங்களுக்கு ஃபேட் ஆகாது. ஒரு ஸ்டிச்சிங் தையல் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய ஸ்ரீகாண்டிங் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்கிறீங்க, வியூஸ் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். நம்ம வந்து மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய க்ரோபேக்கோட லைஃப் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் தான் வந்து நான் என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து என்னோடய க்ரோபேக் நல்ல லைஃபாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் க்ரோபேக் பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகலை, ஃபேட் கூட ஆகலை, நல்லா இருக்குது, கலர் கூட போகல, நல்லா இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு, சரிங்களா? ஸோ வந்து இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கும் இதே மாதிரி க்ரோபேக் வந்து லைஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடி காய்கறிகள் வைக்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு பேக்கை வந்துட்டு பிளேஸ் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து 1 இயருக்கு கொடுக்காத, அதாவது மண் கலவையை நீங்கள் மாற்றுறீங்களா, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிங்க, சரிங்களா? சும்மா சும்மா மாற்றினீங்க அப்படின்னா க்ரோ பேக் வந்து என்னென்னா எடுக்க என்னென்னா அது டீராக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது, சரிங்களா? செகண்ட் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மாடி இதில் வந்து டைரெக்டாக வந்துட்டு நான் வைக்கலை, சரிங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், செங்கல் இது மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டைரெக்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த க்ரோபேக்கோட அடித்தளம் இருக்குது பார்த்திங்களா, சூடு, மாடியோட சூடு, அவர் வந்து மாடியும் வந்து டேமேஜாக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி செங்கல், ட்ரைன்செல் இது மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த க்ரோபேக் சீக்கிரம் இத்து போகாது. ஏன்னா வரக்கூடிய வாட்டர் எக்ஸைட் வாட்டர், அதாவது மழை வந்தாலோ நம்ம ஊற்றுற தண்ணியில் என்ன ஆகுமா அது வந்து நம்மளுக்கு வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் டைரெக்டாக வச்சிங்க அப்படின்னா தண்ணி அங்கேயே நிற்கிறதுனால என்னாங்கன்னா இத்து போகும், அது ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரோபேக் நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணுறது வந்து எப்படி பண்ணணும்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்படி லிஃப்ட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா? நீங்கள் லிஃப்ட் பண்ணுறது வந்து இப்படி கையை விட்டு இப்படி தூக்கணும். இப்படி தூக்குனீங்க அப்படின்னா ஃபுல் வெயிட் என்னாங்கன்னா நம்மளோட கைக்கு தான் வரும், நம்ம இப்படி எடுக்க முடியும், ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஒரு சிலர் வந்து இப்படி லிஃப்ட் பண்ணுறாங்க, அப்படி லிஃப்ட் பண்ணும்போது என்னாங்கன்னா இதில் இருக்க டோட்டல் வெயிட் என்னாகனா இங்கே தான் வந்து நிற்கும், சரிங்களா? அப்போ என்னாகனா ஆட்டோமேட்டிக்காக என்னாகனா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த வெயிட் ஃபுல்லாக நமக்கு கொடுக்கும்போது என்னாகனா இந்த இடம் வந்து நமக்கு லேஸ் ஆகும். ஸோ நாள்பட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து என்னாகனா ஒரு ஹோல்ஸ் வர ஆரம்பிக்கும், சரிங்களா? அதனால் லிஃப்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி வாக்கில் லிஃப்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 4th பாயிண்ட், நீங்கள் க்ரோபேக் வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு எடுத்தோடனே வந்து நிறைய பேக் வாங்கிடாதீங்க, சரிங்களா? ஒரு 2 பேக் வாங்கி செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து க்ரோபேக் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? என்ன நான் இந்த மாடி தோட்டத்தில் வச்சுருக்க க்ரோபேக் தான் வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ நான் 4 இயர்ஸ் ஆச்சு, சரிங்களா? நம்ம க்ரோபேக் வந்து 5 to 7 இயர்ஸ் வரும். இதே வந்து நீங்கள் வந்துட்டு நம்பிக்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா நான் நம்மளுடைய க்ரோபேக் வாங்கினா உங்களுக்கு கன்ஃபார்மாக 5 இயர்ஸ் வந்து நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும், சரிங்களா? அடுத்து வந்துட்டு நீங்கள் மாடியில் வந்து சேட் நெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேட் நெட் வச்சுக்கிற நான் அமைக்கலை, இருந்தாலும் எனக்கு லைஃப் வருது. இதே நீங்கள் வந்து சேட் நெட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்னாகனா இன்னுமே வந்து அது லைஃப் கிடைக்கும், சரிங்களா? ஸோ 5 இயர்ஸ் அப்படிங்கிறது 7 இயர்ஸ் கூட ஆகலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டு க்ரோபேக் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது 12x12, 15x15, 15x12, அப்புறம் வந்து 18x18, 18x9, சரிங்களா? இந்த 5 டைப் ஆஃப் க்ரோபேக்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த க்ரோபேக்ஸ் நீட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ணுறோம், சிஓடி நம்மகிட்ட கிடையாது, சரிங்களா?
ஸோ வந்துட்டு உங்களுக்கு நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த க்ரோ பேக் வந்து நம்மகிட்ட வாங்கலாம். சரிங்களா, க்ரோ பேக் நான் 18x18 மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு 18x18. சரிங்களா, இதில் வந்து மரம் இப்படி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். சைஸ் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது. க்ரோ பேக்கோட குவாலிட்டி பார்த்துக்குங்க, இதே குவாலிட்டி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் எல்லாத்துக்கும். உங்களுக்கு க்ரோ பேக்ஸ் நீட் இருந்துன்னா கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது போக க்ரோ பேக்ஸ் குவாலிட்டி இங்கே பாருங்கள் காமிச்சிருக்கேன். சைஸ் 18x18. இது வந்து எப்படின்னா வந்து யூவி ஸ்டெபிளைசர் இருக்குங்க, சீக்கிரமாக கலர் உங்களுக்கு ஃபேட் ஆகாது. ஒரிஜினல் ரா மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சிங் தையல் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல டபுள் லேயரோடு தான் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது விட்டுருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ராயேஜ் விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து உள்ளே உங்களுக்கு கவர் ஆகும், ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. தையலுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கான தையல் தான் போட்டிருக்கு. அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் அதர் சைடில் வாங்குறக்கும் நம்ம மட்டும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுபோக நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 30% ஆஃபரோடு தான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள், அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் அனுப்பிச்சிட்றேன். அதில் 30% வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது போக வந்து கார்டனிங் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.